since I'm on. Hi everyone, hope you all doing well. Welcome back to Taste Treats with another video. Video ku poradhukku munadi indha channel ku neenga pudusa irundhinganda please subscribe pannikonga adoda side la ikkira bell icon ayum press pannikonga appo dhaan naan podra videos miss pannama paakkelum. Indiki traditional ah seiyakoodiya Sri Lankan style la butter cake recipe ah dhaan naan senji kaatta poren. Eppadi seiyradhendra ipo paakalam. First cake ready பண்றதுக்கு முன்னாடி நாங்க flour க்கு வந்து baking powder salt போட்டு ஒரு 3 times மாதிரி sift பண்ணிக்கொள்ளணும். கேக் நல்லா சாஃப்ட்டா வரதுக்கு தான் நாங்க இப்படி 3 times மாதிரி sift பண்ணி எடுத்துக்கொள்வோம். கேக் ரெடி பண்றதுக்கு முன்னாடி கட்டாயமோட ingredients வந்து room temperature ல வெச்சுக்கோங்க. பட்டர் கொஞ்சம் சாஃப்ட்டா வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இதுக்கு sugar add பண்ணி அதையும் நல்லா லைட்டா fluffy-ஆ வர வரைக்கும் beat பண்ணிக்கிறேன். sugar ஓட நல்லா beat பண்ணினதுக்கு அப்புறம் egg சேர்க்கிறேன். மத்த ingredients மாதிரி egg ஏயும் நீங்க measure பண்ணியே எடுத்துக்கோங்க. எனக்கு medium size-ல ஒரு 4 egg மாதிரி 250 grams க்கு வந்திருக்குது. இப்ப இதுல ஒவ்வொண்டா add பண்ணி தான் நீங்க beat பண்ணிக்கொள்ளணும். Over egg ku medaila neenga scrape down pannittu nalla beat pannikonga. Ippa idhula vanilla vayum strawberry essence ayum add panni adhaiyum beat pannikonga. Cake ku strawberry essence add pandrathunala oru nalla oru flavor undu varum. Na eppovume add pannuven. Ungalku virupam endru sonna idhai add panni beat pannikonga. உங்களுக்கு வேற ஏதாவது எசன்ஸ் யூஸ் பண்ணணும்னா கட்டாயம் அதையும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ ஃப்ளார் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணிக்கோங்க. ட்ரைமா எதுவும் இல்லாத மாதிரி நீங்கள் ஸ்பெச்சுலராலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேக் பேக் பண்ண போகிற ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் பாட்டமுக்கு போட்டுக்கோங்க. இப்போ அந்த கேக் டின்ல நான் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பூன் உண்டால இல்லாட்டி ஸ்பெச்சுலராலேயே நீங்கள் டொப்பை ஸ்மூத் பண்ணிக்கோங்க. 180 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட்டட் பண்ணின அவனில் 40 to 45 minutes பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. 40 minutes இந்த கேக் நல்லா பேக்காக இருந்துச்சு. ஸ்கீவர்ஸ் இல்லாட்டி நீங்கள் டூத்பிக் கொண்டு இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் நல்லா பேக்காக இருக்குது. 5 to 10 minutes வயிறக்கு மேலால் வச்சு ஆற வச்சுருந்துட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நாங்கள் செஞ்ச பட்டர் கேக் எப்படி வந்திருக்குதுன்னு இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் நாங்கள் செஞ்ச கேக் எவ்வளோ அழகாக மாய்ஸ்டரோடு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்திருக்குது. சிம்பிளாக நிறைய இன்க்ரீடியன்ஸ் இல்லாமல் எவ்வளோ குயிக் அண்ட் ஈஸியாக இந்த பட்டர் கேக்கை உங்களுக்கு வீட்லேயே செஞ்சு கொள்ளலும். உண்மையிலேயே இந்த கேக் நல்ல சாஃப்டாகவும் பஞ்சு மாதிரியும் வந்திருக்குது. உங்களுக்கும் இந்த கேக்கை ஈஸியாக வீட்லேயே செஞ்சு கொள்ளலும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள்.